இந்த வீடியோ பற்றி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது வணக்கங்கள் நான் அசோக்ராஜ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் எப்படி வந்து நம்ம டவுன்லோட் ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்னடா அது ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்காங்களே ஏன் இது ரெண்டாவது வீடியோ அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வந்து அந்த ப்ரொசீஜர் அந்த போர்ட்டலில் மூலியமா போய் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி சென்னை பேஸ்டு இருக்கிறவங்க சென்னையில வந்து நீங்க பிறந்திரு பிறந்திருந்தீங்க சென்னையில பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோ உங்களோட குழந்தைகளோட பர்த் சர்டிஃபிகேட்டே உங்கள் ரிலேட்டிவோட பர்திஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் அந்த சென்னையை தவிர்த்து ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அவங்க வந்து எப்படி பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்குள்ளே வந்து சேரும் இந்த சேனலில் டெக்னிக்கல் வீடியோ தவிர்த்து இந்த மாதிரி நல்ல ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா ஸோ இது வந்து சென்னை பர்சனாக இருந்த நீங்கள் சென்னை பர்சன் சென்னை சென்னை ரீஜனுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா சென்னை கிரேட்டர் சென்னை கார்ப்ரேஷனுக்குள்ளே வரீங்க அப்படின்னா அதுக்கான எப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும் அப்படின்றதுக்கு வந்து அதுக்கு அதுக்கான அந்த ப்ரொசீஜர் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள் பார்க்காதவங்க இல்லை நான் சென்னை கிடையாது அதர் இதில் ரீஜனில் இருக்கேன் அப்படின்னா அந்த இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே நம்மளுக்கு இருக்கிற அந்த பேஜ் கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்ஆர்டிஎன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்க சிஎஸ்ஆர்டிஎன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செகண்ட் கர்சரே எனக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் பர்த் அண்ட் டெத்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது தெரியுங்களா ஸோ அதை வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் க்ளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணால் உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் பிறப்பு இறப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோடைய போர்ட்டல் வந்து உங்களுக்கு இதாகும் சரிங்களா ஸோ இருங்க நான் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி பெண் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இங்கே தெரியுங்களா டவுன்லோ சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு சொல்லி தெரியுங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்த் டெத் சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்லி வந்து சர்டிஃபிகேட்டை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதனால் அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு வரும் ஸோ அந்த பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்சி ஹெச் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க ஒரு சாஃப்ட் காப்பியாக இருக்குது அந்த நம்பர் தெரியும்னா அந்த நம்பரை நீங்கள் இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த நம்பர் இல்லை ஆர்சி அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி இது சொல்லுவாங்க இந்த ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது இந்த டீடெயில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் மேலா ஃபீமேலாக பண்ணிக்கணும் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதில் ஆல்ரெடி ஃபீமெல்னு சொல்லி இருக்குது அதை அப்படியே வச்சிருக்கேன் ஸோ டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சென்னையாக இருந்ததுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த ஆல்ரெடி வெப்சைட் சொன்ன அந்த வெப்சைட் போகும் ஸோ சென்னை அப்படின்னா இந்த டவுன் பட்டன் இருக்குது தெரியுங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நிறையா டிஸ்ட்ரிக் வந்து ஓப்பன் ஆகும் அதில் என்ன உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டும் அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது தெரியுங்களா இந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்தில் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த் வந்து பிறந்திருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் சரிங்களா என்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியாக வந்து உங்கள் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சிபுரம்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா காஞ்சிபுரம்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டேன் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா செடிகாடு ஹாஸ்பிட்டலும் போட்டேன் ட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி டூ நைன்ட்டின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து உங்க மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் இந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் யாரோட மொபைல் நம்பர்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி சொல்லி நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இல்லை டைப் பண்ணுறதுக்கு தெரியுங்களா இதுல வந்து எந்த ஹாஸ்பிட்டலும் அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல் வந்து உட்காந்துரும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல இங்கே ஆப்ஷன் இருக்குங்க இந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் கிளிக் பண்ணுவோன்னே நிறையா இந்த இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஹாஸ்பிட்டல் வரும் அதில் என்னவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பரை நீங்கள் நீங்கள் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு ஒரு இங்கே ஒரு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருக்கு தெரியுங்களா இந்த மாதிரி வரும் வந்ததுக்கப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் நம்பர் வெரிஃபிகேஷன் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே வந்து சர்ச் பண்ணிட்டு நீங்கள் போட்டுடணும் போட்டதுக்கு அப்புறம் இங்கே வியூனு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுங்களா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே ஆகும் அப்படின்னா ஸோ என்னால் அது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணனும்னா நீங்கள் கிளிக் பண்ண வியூன்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி வந்து அது ஸ்க்ரால் பண்ணி டவுன் பண்ணி கொண்டு போங்க இந்த இருக்குல்ல இதை வந்து நீங்கள் டவுன் பண்ணி கொண்டு போங்க கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த டேட்டில் யாராவதுலாம் எந்த எந்தெந்த குழந்தைகள் பிறந்திருக்கோ அந்த லிஸ்ட்டு வரும் ஸோ நான் செலக்ட் பண்ண அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கு ஸோ அந்த குழந்தையோட ரிஜிஸ்டர் ஐடி இதான் ஃபர்ஸ்ட் அந்த சொன்ன அந்த ஐடி அந்த ஐடி வந்ததுனா டேரக்ட்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அப்படி இல்லாதவங்க இதை நோட் பண்ணி வச்சிங்க ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவதுனா யூஸ் ஆகும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாம் சொல்லி வரும் இதில் நீங்க திருப்பி இந்த இடம் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி டவுன்லோடுக்கு ஆப்ஷனுக்கு போயிடும் இந்த இடம் இதை நீங்க ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு தெரியுங்களா இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிற பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு இது டாக்குமெண்ட் வந்து வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இதை இது வந்து இந்த பர்த்சிஃபிகேட்டை எப்படி நீங்க வந்து நேரா போய் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரியே இருக்கும் சிக்னேச்சரும் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அவங்க சைன் பண்ணிருப்பாங்க சரிங்களா எந்தெந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து சிக்னேச்சர் வரணுமோ அந்த சிக்னேச்சர் ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ஓவராலாக பர்த் சர்டிஃபிகேட் எங்கே பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த சிக்னேச்சர் சீல்ஸ் இது எல்லாமே வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஆஸ் விஷுவல் நீங்க எப்படி உங்களோட ஒரிஜினல் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே உங்களுக்கு இதில் இருக்கும் ஸோ இது இது வந்து சென்னை இல்லாத சென்னை என்ன சொல்ற சென்னை ஏரியாவை இல்லாத இருக்கிறவங்க இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த இந்த போர்ட்டல் மூலிமா போயிட்டு இந்த ப்ரோச்சீச்சரை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ சென்னை பீப்பிளாக இருந்தீங்க அப்படின்னா சென்னை வாசிகளாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து வேறு வீடியோ அதுக்கான அந்த வீடியோக்கான லிங்க் வந்து ஆல்ரெடி கீழே இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இது மூலயமா நீங்கள் வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்